மற்ற எந்த வகையான இயற்கையான உணவுகளை காட்டிலும் பழங்கள் அதிக அளவில் மக்கள் எல்லாம் விரும்பி சாப்பிடக்கூடிய உணவாக இருக்கு. இதற்கு என்ன காரணம்னா, பெரும்பாலான பழங்கள் கொண்டிருக்கும் இனிப்பு சுவை தான் அதோட முக்கியமான காரணம். அது இருந்தாலும் உடலுக்கு தேவையான சத்துக்களை தரும் ஒரு எளிமையான உணவாகவும் இருக்கிறது. நம்ம பழந்தமிழர்கள் தெய்வீக பழங்களாக மூணு பழங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அது முக்கனிகளும் சொல்லுவாங்க. அந்த முக்கனிகள் என்னென்னா, மாப்பழ, வாழை. அந்த கிங் ஆஃப் ஃப்ரூட்டில் பலாப்பழத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தமிழ்நாடு, கேரளா, மேற்கு தொடர்ச்சி மலைகளில் பூர்வீகமாக கொண்ட சுவையான பலாப்பழம் சாப்பிடுவதால் உண்டாகும் நன்மைகளை என்ன என்பதை இங்கு பார்க்கலாம். ஒருத்தங்க 30 கிராம் பலாப்பழம் சாப்பிட்டா அது 3 ஆப்பிள் சாப்பிட்றதுக்கு சமமாக அந்த அளவுக்கு போஷாக்கு அதிக அளவு இருக்கும் பலாப்பழத்தில். பலாமரம் எங்கே தோன்றியது என்பது பற்றி சரியான குறிப்புகள் எதுவும் இல்லை. அது இந்தியாவில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் தோன்றியிருக்கலாம் சொல்லிட்டு நம்பப்படுகிறது. பலாமரம் இந்தியா, பர்மா, இலங்கை, சீனா, மலேசியா, பிலிப்பைன்ஸ், பிரேசில், கென்யா போன்ற நாடுகளில் பெரும்பாலும் இடத்துல வளர்க்கப்படுகிறது. குறிப்பாக சவுத் இந்தியாவில் மாம்பழம் மற்றும் வாழைப்பழத்துக்கு அடுத்ததாக அதிகம் பயன்படுத்துவது பலாப்பழம். பலாப்பழம் உண்பதனால் என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இப்போ பார்ப்போம். முக்கியமாக கண் பார்வை. பலாப்பழத்தில் வைட்டமின் ஏ சக்தி வந்து அதிகமாக இருக்குது. இந்த வைட்டமின் தான் உடலில் நலத்திற்கு, குறிப்பாக கண் பார்வையின் நலத்திற்கும் மிகவும் அவசியமாகும். கண் பார்வை மங்குதல், மாலை கண் நோய், நைட் பிளைண்ட்னஸ் போன்றவை இந்த சத்து குறைபாடுகளால் ஏற்படுது. அதனால் பலாப்பழம் உண்பதனால் கண்களின் பார்வை திறன் அதிகரிக்கிறது. நெக்ஸ்ட் பெனிஃபிட் பார்த்திங்கன்னா, தைராய்டு ப்ராப்ளத்துக்கு ஒரு சிறந்த சொல்யூஷனாக இந்த பலாப்பழம் இருக்குது. தைராய்டு கிளாண்ட் எங்கே இருக்குன்னா, நம்ம ரோட் கிட்டே இருக்குது. தைராய்டு வந்து நம்ம தொண்டையில் இருக்கும் ஒரு நாளமில்லா சுரப்பி தான். இந்த சுரப்பி சம நிலையில் இயக்குவதற்கு உடலில் செம்பு சத்து அதிகமாக இருக்கணும். அதுக்கு பலாப்பழத்தில் செம்பு சத்து ரொம்பவும் அதிகமாக இருக்குது. அதனால் இந்த பழப்பழம் மோஸ்ட்லி சம சீசனில் தான் கிடைக்கும். இது எப்போல்லாம் அதிக அளவில் கிடைக்கிறதோ அந்த காலங்களில் சாப்பிட்டு வருவதால் உடலில் தைராய்டு சுரப்பிகளில் ஏற்றத்தாழ்வுகளால் உண்டாகும் நோய்களை நம்ம தடுக்கலாம். பலாப்பழம் ஒரு சிறந்த ஊட்டச்சத்து நிறைந்த ஒரு உணவு. குழந்தைகள், பெரியவர்கள், விளையாட்டு வீரர்கள், உடல் உழைப்பு அதிகம் கொண்டவர்கள் ஆகியோர் பலாப்பழத்தை கட்டாயம் சாப்பிட வேண்டும். உடலில் கடுமையான உழைப்பால் இழந்த சத்துக்களை பலாப்பழம் அல்லது பலாப்பழம் கொண்ட செய்யப்பட்ட பானங்கள் போன்றவற்றை சாப்பிடுவதன் மூலம் உடனடியாக சத்துகள் பெறுது. கேன்சர் ப்ராப்ளம். கேன்சரில் நிறைய வகையான கேன்சர்ஸ் இருக்குது. இதில் மனிதர்களில் குடலில் ஏற்படும் புற்றுநோய் மிகவும் கொடுமையானது. ஃபாரின் கண்ட்ரீஸ் எல்லாம் அதிக அளவில் இந்த புற்றுநோயால் இறக்குறாங்க. இந்த பழப்பழம் சாப்பிட்றதுனால நம்ம உடலில் இருக்கிற நஞ்சுக்களையும் தீய செல்களையும் டெட் செல்களோட வளர்ச்சியையும் அழிக்குமாம். அந்த அழிக்கிற தன்மை இதுக்கு இருக்கா. அதனால் அதிக அளவில் வந்து சாப்பிட்றவங்க இந்த குடல் புற்றுநோய் ஏற்படுறதுலேருந்து அதிக லெவல் ஆஃப் சான்சஸ் வந்து கம்மியாக இருக்குது கேன்சர் வர்றதுக்குன்னு சொல்கிறாங்க. பிளட்டில் இருக்கிற ஒயிட் பிளட் செல்ஸ் கவுண்டிங்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த பல்லாப்பழம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஆமாம், நமது உடலில் ஓடும் ரத்தத்தில் வெள்ளை அணுக்களின் உற்பத்தி குறைவால் ரத்த சோவை நோய் ஏற்படுது. பல்லாப்பழத்தில் இருக்கிற வைட்டமின் ஏ, வைட்டமின் இ, வைட்டமின் சி, வைட்டமின் கே மற்றும் மெக்னீஷியம், ஃபோலிக் போன்ற பல சத்துக்கள் நிரம்பி இருக்கிறதுனால இவை அனைத்தும் ரத்தத்தில் வெள்ளை அணுக்களின் உற்பத்தியை அதிகரிக்கிறது, இன்க்ரீஸ் பண்ணுது. ரத்த சோவை குறைபாட்டை போக்குகிறது. உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து பலப்படுத்துது. உங்கள் முகம் ரொம்ப பளிச்சுன்னு இருக்கணுமா, கிளாஸியாக இருக்கணுமா, இல்லைன்னா திரும்பவும் அந்த இளமை பருவத்துக்கு போகணுமா, இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பல்லாப்பழத்தில் இருக்கிற கொட்டைகளை எடுத்து பாலில் ஒரு 15 நிமிஷம் அளவுக்கு நீங்கள் ஊற வைங்க. ஊற வைத்த பிறகு அதை மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்டி ஆகிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் முகத்தில் எங்கெல்லாம் விங்க்ரோஸ் அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல நல்லா தேய்ச்சி விட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம லூக் வார்ம் வாட்டர், நார்மல் தண்ணியில் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணி இதை வந்து கண்டினியூஸாக ஒரு 6 வீக்ஸ்க்கு நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறை 6 வாரம் தொடர்ந்து பண்ணால் நீங்கள் பளிச்சுன்னு இளமையாகவும் வரையில உங்களோட ஃபேஸில் இருக்க விங்க்ரோஸ்லாம் போயிடும். பல்லாப்பழத்தில் ஃபைபர்ஸ் அதிகமாக இருக்குது. எனவே பல்லாப்பழத்தில் அதிகம் சாப்பிட்றவங்களுக்கு நீண்ட நாட்களாக இருக்கும் மலச்சிக்கல் பிரச்சனைகள் நீங்கும். வயிற்றில் உணவை செரிமானிக்க உதவும் ஜீரண அமிலங்களில் உற்பத்தியை தூண்டும் திறன் பல்லாப்பழத்துக்கு உண்டு. குடல்களில் ஏற்படும் நோய்களை போக்கி குடல்களின் நலன் மற்றும் சீரான இயக்கத்திற்கு பல்லாப்பழம் பேருதவியாக இருக்குது. நம்ம உடலில் ஒரு பில்டிங் பிளாக் மாதிரி நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது நம்ம போன்ஸ் தான். நம்ம உடலில் எலும்புகள் வாழ்நாள் இறுதி வரை வலுவாக இருக்கும் வகையில் நாம் பார்த்து கொள்ள வேண்டும், அவசியம்தான். இதற்கு பொட்டாசியம், கால்சியம் போன்ற சத்துக்கள் அதிக நிறைந்த உணவுகளை நம்ம சாப்பிட வேணும். பொட்டாசியம் கண்டென்ட் அதிகமாக இருக்கிற இந்த பல்லாப்பழத்தை நம்ம சாப்பிட்றதுனால எலும்புகள், பற்கள் போன்றவை ஸ்ட்ராங் ஆக்குது.
ஆஸ்டியோபொராசிஸ் எனப்படும் எலும்பு சார்ந்த நோய் ஏற்படாமல் தடுக்குது. இப்போ இருக்க லைஃப் ஸ்டைலில் வீட்டுக்கு அட்லீஸ்ட் ஒரு நபருக்காச்சும் பிளட் ப்ரெஷர் லெவல் அதிகமாகவே இருக்கும். 30 வயதுக்கு கடந்தாலே அனைவரும் தங்களோட பிளட் ப்ரெஷர் லெவல் வந்து செக் பண்ணுறது ரொம்பவும் அவசியம். அதை நம்ம கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் இருக்கணும். இந்த பலாப்பழம் சாப்பிட்றவங்களுக்கு ரத்தத்தில் இருக்கும் சோடியம் உப்பின் அளவு சரியான அளவில் இருந்து உடலின் இரத்த அழுத்த நிலையை சீராக வைத்திருக்க உதவுது. மேலும் இரத்த அழுத்தம் அதிகமாகும் போது வரும் இதய நோய், பக்கவாதம் போன்ற நோய்கள் ஏற்படாமல் தடுப்பதில் சிறப்பாக பணியாற்றுது. இது முக்கியமான பாயிண்ட்டுக்கு எல்லாரும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆமாம், ஆண்கள் மற்றும் பெண்கள் பலரும் இக்காலகட்டத்தில் தலைமுடி கொட்டுதல், பொடுகு, டேண்ட்ரஃப் சொல்லிட்டு பல பிரச்சனை இப்போ வந்துட்டுருக்கு. இதுக்கெல்லாம் பல்லாப்பழம் சாப்பிட்டா அதில் இருக்கும் வைட்டமின் ஏ சத்து அதிகமாக இருக்கிறதுனால தலைமுடி உதிர்வதை தடுக்கிறது, இளநரை பொடுகு போன்ற பிரச்சனைகளை விரைவில் தீர்ப்பதில் பல்லாப்பழம் மிகுந்த ஆற்றல் வாய்ந்த ஒரு இயற்கை உணவாக இருக்குது. அது என்னதான் உணவாக இருந்தாலும் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. குழந்தைகளுக்கு நீங்கள் தாய்ப்பால் கொடுக்கறதா இருந்தீங்கன்னா நீங்கள் சாப்பிடாதீங்க. சப்போஸ் நீங்கள் சாப்பிட்டா அது பாப்பாவுக்கு வந்து மாந்தம் நோய் வந்து ஏற்படலாம் சொல்கிறாங்க. அப்புறமா பைரஸ், அதாவது மூலம் நோய் இருக்கிறவங்க பல்லாப்பழத்தை சாப்பிட வேண்டாம், அப்படி சாப்பிட்டா அவங்களுக்கு எரிச்சல் வந்து அதிகமாக ஆகும், இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. அப்புறமா ஃப்ரீக்வெண்ட் காஃப் இருக்கிறவங்க நீங்கள் சாப்பிடாதீங்க. நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இன்னும் அது வந்து இன்க்ரீஸ் ஆகும், அதிகமாக நீங்கள் இருமிட்டு தான் இருப்பீங்கன்னு சொல்கிறாங்க. ப்ரெக்னென்ட் லேடிஸ் நீங்கள் இந்த பலாப்பழத்தை சாப்பிட்றது வந்து நீங்கள் தவிர்த்துடலாம். ஏன்னா பலாப்பழம் வந்து ஒரு ஹீட்டான ஃபுட்டு. சப்போஸ் உங்களுக்கு சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்தால் ஒரு சின்ன பீஸ் எடுத்துக்கலாம், அதுக்கான ரொம்ப அதிக அளவில் எடுத்துக்க தேவையில்லை. அப்படி எடுத்துக்கிட்டால் உங்களுக்கும் மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கும் உடல்நல பிரச்சனைகளை ஏற்படலாம். பெட்டர் நீங்கள் வந்து டாக்டர் கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தவறாமல் HD360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் இருக்கிற ஆல் இந்த பட்டனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். அப்புறமா என்னோட மற்ற வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், தவறாமல் அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஸ்டே கனெக்டட் வித் HD360.